அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் அவளோட எதிர்பார்த்த ஃபோர்த் கட் ஆஃப் ஹானஸ் கோர்த்துக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலி இது கால் பண்ணி கூப்பிடுவாங்கன்னு பார்த்தேன், பரவாயில்ல, அவங்களாவே நோட்டிஃபிகேஷனே சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் ஒரு பேட் நியூஸ் என்னென்னா, பிசிஏ எல்எல்பிக்கு வந்து சீட் வேகன்சி இல்லை, பிஏஎல்எல்பி பிபிஎல்எல்பி அண்ட் பிகாம் எல்எல்பி இதுக்கு மட்டும்தான் வேகன்சி இருக்குது. ஸோ எவ்வளோ கட் ஆஃப் போயிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சேம் கட் ஆஃபில் இருக்கிறதால ஏஜ் பார்த்து அதுக்கப்புறம் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம பார்க்க வேண்டியதில்லை. இந்த டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் சீட் வேகன்சி இருக்குது. அடுத்தே கட் ஆஃபில் வேறு யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சி இல்லை அப்படின்றதுக்கு மீன் தான் அது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிசி எவ்வளோ போயிருக்கு அப்படின்னா, பிஏஎல்எல்பி பிபிஎல்எல்பிக்கு மெரிட் லிஸ்ட் எவ்வளோ வந்திருக்குன்னா 93.750, வெயிட்டிங் லிஸ்ட்டில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சேம் தான் வந்திருக்கு. ஸோ அதில் வந்து டேட் ஆஃப் பர்த் மீன் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் சீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம் 92.50, வெயிட்டிங் லிஸ்ட்டில் எவ்வளோ வந்திருக்குன்னா 92.250 வந்திருக்கு. ஸோ இதில் வந்து டேட் ஆஃப் பர்த் இருக்காங்க 111 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் வெயிட்டிங் லிஸ்ட்டு வராங்க. நெக்ஸ்ட்டு எம்பிசி டிஎன்சி 91.750. ஸோ இதில் ரெண்டுத்துலேயுமே டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 91.750. ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த் கொள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சீட் வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 90.032, வெயிட்டிங் லிஸ்ட்டில் எவ்வளோ வந்திருக்குன்னா 90.000 வந்திருக்கு. ஸோ இதுக்குள்ளே இருக்கிறவங்க, ஸோ இதில் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே இருக்கிறவங்க தான் சீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஸ்சிஏ 85.610, வெயிட்டிங் லிஸ்ட்டில் 85.593 இதுதான் போயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 83.000, 82.250 போயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஏஎல்எல்பி பிபிஎல்எல்பிக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் எல்எல்பி ஹானஸ் எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரி 84.750, வெயிட்டிங் லிஸ்ட்டும் அதான் போயிருக்கு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த் இருந்தால் அவங்களுக்கு சீட் கன்ஃபார்ம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் 83.00, வெயிட்டிங் லிஸ்ட் கிடையாது. ஸோ மெரிட் லிஸ்ட்டில் இதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்தது எதுவும் பார்த்தீங்கன்னா எம்பிசி டிஎன்சி, அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 94.00, 93.750, இதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி 90.250, அடுத்தது 90.000, இதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிகாமில் வேகன்சி இருக்குது. மேக்ஸிமம் வெயிட்டிங் லிஸ்ட் மேலே இருக்கிறவங்களுக்கு சீட் கன்ஃபார்ம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எஸ்டிஏ எஸ்சிஏ வந்து பார்த்தீங்கன்னா 84.728, வெயிட்டிங் லிஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஸ்டிக்கு வந்து வேகன்சிஸே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கீழே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணோம். இவங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 27-28, இந்த ரெண்டு நாள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வெரிஃபிகேஷன் பண்ணோம். ஆக்சுவலி நான் அதை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் அதுக்கான லிங்க்கையும் கீழே கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்து 29ஆம் தேதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாயினிங் வந்து 29:30, இந்த ரெண்டு நாளில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இதில் இருக்க டீட்டெயில்ஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சீட்டு கன்ஃபார்ம். ஸோ இதை இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம் சொல்லி தான் இந்த ஒரு வீடியோவை மேக் பண்ணியிருப்பேன். கைஸ் யாருக்காவது அப்டேட் வீடியோ வேணால் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், கே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, ஏதாவது டவுட்னாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் கொடுங்க, கூட ஏதாவது லுக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன், பாய்.